தமிழ் மண்ணில் தமிழினத்தின் எதிர்கால தலைமுறையை நிரந்தரமாக அழிக்க வருகிற, அழித்து கொண்டிருக்கிற நீட்டுங்கிற யமனை இல்லாத ஒழிக்க எங்களுடைய மாணவர்கள், அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், எங்களுடைய கலை அறிவியல் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட பயணத்தை கையில் எடுத்திருக்கோம். துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை, எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களை, டி ராஜாயா அவர்களை, திருநாவுக்கரசர் ஐயா அவர்களை, இப்படி எல்லாரையுமே எம்பிக்கள், தஞ்சாவூர் எம்பி, திருச்சி, மதுரை எம்பி, இப்படி எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தலைவர்களுடைய அந்த ஆதரவை திரட்டுவதற்காக நாங்கள் அந்த பயணம், அதில் இப்போ சகோதரர் தினகரன் அவர்களையும் சந்தித்தோம். மிகப்பெரிய அளவில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். நீட்டை எதிர்க்கிறதில்ல, அதுக்காக நான் ஒரு மாநாடே நடத்தினேன். நீங்கள் நடத்துகிற, அது மாணவர்கள் இணைஞ்சு நடத்துகிற இந்த மாநாட்டுக்கு நான் வந்து எல்லா வகையிலையும் நான் உறுதுணையாக இருப்பேன். முற்று முழுசாக நான் எதிர்ப்பேன் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க, நீட்டு இல்லாத நிலையை உருவாக்க அப்படின்னு சொன்னார். அதாவது இது வந்து நாங்கள் எல்லா தலைவர்களையும் சந்திக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்களை, அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்றத்தை முடக்குங்க, காவேரி மேலாண்மை வாரியத்திற்காகவும் நீட்டுக்காகவும் முடக்குங்க, தேவைன்னா பிரதமரை முற்றுகையிடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி, ரெண்டு முறை இயற்றி அனுப்பின சட்டத்தை பிரதமர் குப்பத்தொட்டியில் போட்டார். அவருக்கான கடமைங்கிறது கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது தான். ஆக செய்யாதது தமிழ் இனத்திற்கு செய்கிற துரோகம். நீங்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காத எங்களுடைய விவசாயிகளை அழிக்கிறது, நீட்டை பெற்றுக்கொள்ளாமல், திரும்ப பெற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய மாணவர்களை அழிக்கிறது, எங்களுடைய இளைய தலைமுறையை அழிக்கிறது, சாகர்மலாங்கிற திட்டத்தை திணித்து மீனவர்களை அழிக்கிறது, தமிழ்நாட்டை சுடுகாடாக்குறதுக்கான எல்லா சதித்திட்டங்களையும் இந்திய ஒன்றியம் மோடி அவர்களுடைய அரசு செய்து. ஆக இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதோ அமளியில் ஈடுபடுறாங்களாம், முடக்கலை. நீங்கள் தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்கிறீர்கள். அதான் பேனர் பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீ ஏன் ஒரு ஒரு ஆந்திராவில் இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க, அந்த அந்தஸ்து கொடுக்கலங்கிறதுக்காக. இனத்தையே அழிக்கிற இத்தனை திட்டங்களை திட்டம் தீட்டி செயல்படுத்துகிற மத்திய அரசை ஏன் நீங்கள் எதிர்க்கலை? இல்லாட்டி ஏன் ராஜினாமா பண்ணலை? முதல்வர் அவர்கள் சொல்கிறார், ராஜினாமா பண்ணால் முடிஞ்சிருமா? முடியாது. சரி, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள். இல்லாட்டி போனால் முடியாத நிலையில் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவேரி பிரச்சனைக்காக போய் படுத்தாங்க, கடற்கரையில் படுத்தாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஏன்? ரெண்டு பேர் நீங்கள் இருக்கீங்கள, போங்க உண்ணாவிரதம் இருங்க, அதை விட உங்களுக்கு என்ன வேலை? மத்திய அரசை திரும்பி பார்த்து உங்கள்கிட்ட உங்களால் ஒரு கேள்வியை கேட்க முடியல, ஒரு உரிமையை பெற முடியலன்னா எதுக்கு இந்தியாவில் மூணாவது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் 58 பேர் எதுக்கு இருக்கணும்? இங்கேருந்து போயிட்டு விமானத்தில் போய் அங்கே என்ன பெஞ்சு தேய்க்கவா? எதுக்கு? இது வந்து நேர்மையற்ற ஒரு அறமற்ற ஒரு முறை. உங்களை காப்பாற்றிக்க எங்களை பலியிடாதீங்கிறது தான். நாங்கள் நீட்டுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பயணம், முன்னெடுப்பு காமராஜர் அரங்கத்தில் வருகிற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி எங்களுடைய மாணவர்களால் மட்டுமே நடத்தப்படுகிற பிரம்மாண்டமான மாநாடு நடக்கிறதுக்கு நாங்கள் அது அரங்கம் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம் நீட்டுக்காக அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு. எல்லா தலைவர்களையும் நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க நீங்கள் போராடுவீங்கன்னு. நீங்கள் எல்லாம் போராடுவது ஒருவேளை நடக்கலைன்னா போராடுறீங்களா, போராடுற மாதிரி நடிக்கிறீங்களா, அல்லது உண்மையிலே நீங்கள் நடித்தும் போராடியும் நடக்காமல் போனால் ஜல்லிக்கட்டை விட நினச்சி பார்க்க முடியாத ஒரு போராட்டம் வெடிக்கும் நீட்டு தேர்வுக்கு முன்னாடி. இது எதுவும் இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறவங்க அதுக்கான விளைவை சந்திக்கிற சூழல் வரும்போது தெரியும். அதனால் ஏப்ரல் 19ஆம் தேதி மாநாடு காமராஜர் அரங்கத்தில் எங்களுடைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி, பொறியியல், அறிவியல், அத்தனை மாணவர்களும், கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நடத்துகிற மாநாடு. அத்தனை தலைவர்களும் வராங்க, நீதியரசர்கள் வராங்க, சில மாநில முதலமைச்சர்களும் வராங்க, அது மாதிரி பாரதிராஜா அவர்கள், வைரமுத்து அவர்கள், சத்யராஜா அவர்களும் கலந்துக்கிறாங்க, மருத்துவ ஆளுமைகள் கலந்துக்கிறாங்க.
ஆக எங்கள் மண்ணின் உரிமையை மீட்க நடக்கிற அந்த பெரும் மாநாட்டில் ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மாநாட்டின் மூலமாக சட்ட ரீதியாகவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாணவர்கள் சார்பாக போகிறோம், அதில் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இதை எல்லாத்துலேயும் நீங்கள் மண்ணை தூவி எங்களை வந்து முடக்கலாம்னு நினச்சா ஏப்ரல் 25 போராட்டம் நீட்டிலேருந்து 10 நாள் இருக்குது. 7 நாளையில் நாங்கள் மீட்டோம் ஜல்லிக்கட்டுக்கான உரிமை. 10 நாள் இருக்குது, சந்திக்க வேண்டியது இருக்கும். நாங்கள் அரை வழியில் தான் போராட போகிறோம். அது என்ன வழியாக மாறுதுங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நாங்கள் அரை வழியில் தான் போராட போகிறோம். ஆக இந்த போராட்டத்திற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் எங்களுடைய சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை, சட்ட வரைவை உடனடியாக பிரதமர் கையெழுத்திட்டு அனுப்பணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இல்லாத பட்சத்தில் இவர்களுக்கு துணை போகிற தமிழக அரசு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதற்கான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆக தமிழர்களுடைய அந்த சாபம், அந்த அறம் எங்களுக்கு அநீதி விளைவிச்சா ஒருபோதும் அதற்கு காரணமானவர்கள் நிம்மதியாக இருக்கவும் முடியாது, மறுபடியும் அவர்கள் தலையெடுக்கவும் முடியாது. அரசியல் ரீதியாக, ஜனநாயக ரீதியாக எங்களுடைய தமிழ் மண்டலம் நீங்கள் போராட்டம்ங்கிறது உங்களுக்கு எங்கள் நாங்கள்லாம் எப்படி போராடணுங்கிறது ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும். அவனியாபுரத்தில் எப்படி போராட்டம் தொடங்குச்சு, கத்திப்பாராவில் எப்படி போராட்டம் தொடங்குச்சுன்னு. ஆனால் இந்த போராட்டம் 25ஆம் தேதி தொடங்கப்படுகிற அந்த போராட்டம்ங்கிறது ஒரு அறவழி போராட்டம், ஒரு பெரும் மக்கள் திரள் போராட்டம், மாணவர்கள் திரள் போராட்டம். அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக கூட இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறது, எங்களுடைய விவசாயிகளுக்காக, எங்களுடைய மீனவர்களுக்காக எல்லாமும் ஒன்று கூடி எங்களுடைய மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழனமும் நீங்கள் நாள் கூட கூட கூடும். அது 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 கா ஜல்லிக்கட்டை போல மறுபடியும் ஒரு தரிசனம் இந்த உலகத்துக்கு இருக்குது, தமிழன் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், சில பேர் உறுதி சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிறேன் இறுதி வடிவம் யார் யாருங்கிறத விரைவில் நாங்கள் சொல்லுவோம். அதே போல் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு இன்னும் 11 தினங்கள் தான் இருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி. இப்போ வரைக்குமே வந்துட்டு இன்னும் ஒரு நம்பிக்கையாக மத்திய அரசு சார்பாக எந்த விதமான உறுதிப்படக்கூடிய ஒரு தகவல் இன்னும் வரல. தெலுங்கில் வந்து ஆந்திராவில் வந்து ஆந்திர அரசு வந்து எதிராக பாஜக அரசுக்கு எதிராக வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க, மூன்றாவது ஒரு அணியாக உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கல தமிழக அரசுக்கு நீங்கள் என்ன வலியுறுத்த விரும்புறீங்க இந்த காவிரி? இல்லை, எங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், இவங்கெல்லாம் அணி சேர்க்குறாங்க. இன்றைக்கி வந்து இந்திய ஒன்றியம் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உரிமையும் பறிச்சுக்கிட்டு இருக்கு, கல்வியில், விவசாயத்தில், பொதுவாக வாழ்வியல், யாரையுமே நிம்மதியாக வாழ விடல, வியாபாரிகள் உட்பட. ஆக அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி உரிமையை பறிக்கிறது தமிழ்நாடு. ஏன்னா இந்தியாவினுடைய அவங்க ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே கலாச்சாரத்துக்கு தடையாக இருக்கிறது இந்தியா, தமிழ்நாடு தான். ஆக அதனால் முற்று முழுசாக தமிழ் இனத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணி தான் அவங்க ஆக அந்த வேலை திட்டத்தை செய்கிறாங்க. அதனால் தமிழக அரசு உங்களுக்கு சுயமாக புத்தி இல்லைனாலும் கூட, சந்திரபாபு நாயுடு சொல்கிறார் இது என்ன தமிழ்நாடாங்கிறார், வெட்கமாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் பாரதிய ஜனதா அரசாங்கம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டை எப்படி நெருக்கி பிடிச்சி நீங்கள் வந்து ஏமாத்துறீங்களோ அல்லது வேறு வழியில் உங்கள் வழி நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்களோ அதுபோல் ஒருபோதும் ஆந்திரா தேசத்தை நினச்சிடாதீங்கன்னு சொல்கிறது ஆளுமையான ஒரு கட்சான விஷயம். சந்திரபாபு நாயுடு அவர்களே, நாங்கள் மாணவர் சமூகமே இந்த விஷயத்தில் பாராட்டுறோம். எத்தனையோ விஷயத்தில் 20 தமிழர்களை வெட்டி கொன்னீங்க, இதெல்லாம் ஒருபோதும் எங்களுக்கு மனம் மாறாது. ஆக இதை அவர்கள் நிறுத்திக்கணும், திருத்திக்கணும். ஆனாலும் கூட ஒரு அரசு எப்படி இருக்கணும், ஒரு ஆளுமையோடு இருக்கணும், தன் மண்ணை தன் உரிமையை காக்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா யார் நீனு வச்சுக்கிறோம் பாராளுமன்றத்தில் நீ வாக்கெடுப்பு நடத்துன்னு சொல்கிறது ஒரு கட்சானது. அந்த கட்ஸ், அந்த ஆளுமை தமிழக அரசுக்கு வேணும், அது இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால் ஒன்று அவங்களோட கூட்டு சேருங்க, தப்பு இல்லை. மாநில உரிமையை காக்கிறதுக்கு நீங்கள் அதை செய்யலாம். அது இல்லாத பட்சத்தில் உங்களை காத்து கொள்வதற்கு உங்களை பற்றின எல்லா ஆவணங்களும் பாரதிய ஜனதா அரசுக்கிட்ட இருக்குது, அதை செய்ய விட்டு அவங்க வேடிக்கை பார்த்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணை காக்க இந்த மண்ணின் தலைவர்கள் அல்லது இந்த மண்ணை ஆண்ட மன்னர்கள், போர் வீரர்கள்லாம் தங்கள் உயிரை கொடுத்து தான் இந்த மண்ணை காப்பாற்றி, இந்த வரலாறு கலை கலாச்சாரத்தை காப்பாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இதை நீங்கள் அடகு வச்சு ஒரு அவமானத்தை, ஒரு கரைபடைந்த ஒரு வரலாறை இந்த தமிழ் மண்ணில் உருவாக்காதீங்க. அப்படி நீங்கள் உருவாக்குனாலும்
நீங்க அடிமைப்பட்டு நின்னாலும் எங்களுடைய தலைமுறை 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் தலைமுறை, இளைய தலைமுறை, எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்கள் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதை மீறி அத்துமீறி எவர் வந்தாலும் அவர்களை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் ஜனநாயக ரீதியாக.